நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பாதை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே பாதையில் தலையில் மூட்டை முடிச்சுகளை சுமந்தவாறு ஒரு வயதான பெண்மணி தள்ளாடிய வண்ணம் சென்று கொண்டிருந்தார். அந்த பெண்மணியுடைய சிரமத்தை அவதானித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் சென்று அவருடைய சுமைகளை வாங்கி தன்னுடைய தலையில் சுமந்த வண்ணம் அவருக்கு உதவியாக அவரோடு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணியுடைய கவலையான முகத்தை அவதானித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், தாயே, இந்த உஷ்ணமான நேரத்தில் தலைகளில் இத்தனை சுமைகளை சுமந்து நீங்கள் அவசரமாக எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வயதான பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, என்னுடைய இந்த ஊரில் முஹம்மது எனும் ஒருவர் வந்திருக்கிறாராம். அவர் எங்களது முன்னோர்கள் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்களை எல்லாம் பொய் என்று கூறி புதிதாக ஒரு மார்க்கத்தை சொல்லி ஏதோ வசியம் செய்தது போல் மக்கள் அனைவரையும் அவர் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறாராம். ஏதோ புதிய புதிய குழப்பங்களை உண்டாக்கி சொந்தங்களை எல்லாம் பிரித்து எங்களுடைய சமுதாயத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறாராம். அந்த முஹம்மது இருக்கும் ஊரில் இருக்கவோ அல்லது அவரை சந்திப்பதற்கோ விருப்பம் இல்லாமல் என்னுடைய இந்த ஊரை விட்டும் என்னுடைய பொருட்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு அடுத்த ஊருக்கு செல்கிறேன் என்பதோடு நிறுத்தாமல் தன்னுடன் நடந்து வந்து கொண்டிருப்பவர்தான் அந்த முஹம்மது என்று அறியாமல் வழி நெடுகிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசிய வண்ணமே அந்த பெண்மணி வந்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மூதாட்டியுடைய சுமைகளை எல்லாம் தன்னுடைய தலையில் சுமந்த வண்ணமே அவர் தனக்கு ஏசுகின்ற ஏச்சை பேச்சை எல்லாம் கேட்ட வண்ணமே சிரித்த முகத்தோடு அவரோடு நடந்து வந்து கொண்டே இருக்க இறுதியாக அந்த பெண்மணி வந்து சேருகின்ற ஊருடைய எல்லை வந்துவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூட்டை முடிச்சுகளை அந்த பெண்மணியுடைய இடத்தில் வைக்கிறார்கள். அந்த பெண்மணி நபி அவர்களை பார்த்து, மகனே, இவ்வளவு நல்லவனாக இருக்கிறாய், என்னுடைய இவ்வளவு பெரிய சுமையை இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாயே, நீ யார் என்று இதுவரை என்னிடம் சொல்லவில்லையே என கேட்க அமைதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சிரித்த முகத்தோடு சொன்னார்கள், தாயே, இவ்வளவு நேரம் ஏசி கொண்டு வந்தீர்களே முஹம்மது, அவர் நான் தான். கலங்கி போகிறார்கள் அந்த பெண்மணி. பேச்சு வரவில்லை அந்த பெண்மணிக்கு. துடிதுடித்து போகிறார், மகனே, நீ சொல்லும் மார்க்கத்தையா இந்த மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள்? உன்னையா வசியக்காரன் என இவர்கள் திட்டி தீர்க்கிறார்கள்? உன்னுடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லாமலா என்னுடைய ஊரை விட்டே நான் வந்திருக்கிறேன்? என்னை மன்னித்து விடு என நபி அவர்களுடைய கரங்களை இறுக்க பிடித்து உன்னுடைய மார்க்கத்தை எனக்கு சொல்லித்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என அந்த பெண்மணி அழுது இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை நாம் படித்திருக்கிறோம். வாட்களால் பரப்பப்பட்டதை இஸ்லாம் என விமர்சித்துக் கொண்டிருப்பவர்களே, எம் நபியுடைய சரிதையை புரட்டி பாருங்கள். வாட்களால் பரப்பப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு இஸ்லாம் வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த நபியுடைய மரணத்தோடோ அந்த உமருடைய ஆட்சியோடோ சஹாபாக்களுடைய முடிவோடோ இந்த இஸ்லாமும் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை கண்ணால் காணாத அல்லாஹுவை ரப்பாகவும் அன்று நபி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இன்று வரை தங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்துக்கொண்டிருக்கும் சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால், நபி அவர்கள் மண்ணில் இருக்கும் போது ரஹ்மத் லில் ஆலமீனாக வாழ்ந்து ரஹ்மத்தை மக்கள் மனதில் விதைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் செழிக்கச் செய்ததன் காரணம் முஸ்லிம்களுடைய வளர்ச்சி இஸ்லாமுடைய எழுச்சியாக இன்று இருக்கிறது.